நாட்டு வைத்தியத்திலே சிறந்த மருந்து நாட்டுக்கோழி ரசம். அதை எப்படி செய்யறதுன்னு தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம். நாங்க நாட்டுக்கோழி ரசத்துக்காக சுமார 2 கிலோ இருக்க ஒரு நாட்டுக்கோழியை எடுத்துக்கிட்டோம். நாட்டுக்கோழியில இருக்க சின்ன சின்ன முடி எல்லாத்தையும் சுத்தமா புடுங்கி எடுத்துட்டு மஞ்சத்தூள் தடவி கழுவி எடுத்துக்கலாம். உரல்ல வச்சு இடிக்கிறதுக்கு ஏத்த மாதிரி கோழியை துண்டு துண்டா நறுக்கி எடுத்துக்கலாம். நறுக்கி எடுத்த கோழியை உரல்ல வச்சு உலக்கையால பக்குவமா இடிச்சு எடுத்துக்கலாம். நாட்டுக்கோழி ரசத்துக்கு தேவையான மசாலாக்களை இப்போ பார்த்தரலாம். 2 ஸ்பூன் மிளகு சீரகம், 3 வெள்ளைப்பூண்டு, இஞ்சி, சின்ன வெங்காயம், கறிவேப்பிலை, கொத்தமல்லி, 5 தக்காளியை நறுக்கி எடுத்துக்கலாம். நாட்டுக்கோழி ரசத்துக்காக தேவையான மசாலாக்களை இப்போ தயார் பண்ண ஆரம்பிச்சிடலாம். காரத்துக்காக 10 வரமிளகாயை அம்மியில் வச்சு அரைச்சிக்கலாம். மசாலாக்களை அம்மியால் அரைச்சா மட்டும்தான் வாசனையாகவும் ருசியாகவும் இருக்கும். எங்கள் பாட்டியோட சமையல் ரகசியமே இதுதான். இப்போ மிளகு சீரகத்தையும் அம்மியில் வச்சு அரைச்சிக்கலாம். நம்ம எடுத்துக்கிட்ட வெள்ளைப்பூண்டையும் மிளகு சீரகத்தோட சேர்த்து அரைச்சிக்கலாம். வெள்ளைப்பூண்டை பொறுத்த வரைக்கும் தோலோடு சேர்த்து அரைச்சாதான் ரசத்தில் சேர்க்கும் போது வாசனை நல்லா தூக்கலாக இருக்கும். இப்போ இஞ்சியும் கருவேப்பிலையும் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம எடுத்துக்கிட்ட சின்ன வெங்காயத்தையும் அம்மியில் வச்சு அரைச்சிக்கலாம். சின்ன வெங்காயத்தை பொறுத்த வரைக்கும் பச்சையாக கூட சாப்பிட்லாம். அது உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. நாட்டுக்கோழி ரசம்ன்றதுனால வெங்காயத்தை நல்லா நெகு நெகுன்னு அரைச்சிக்கலாம். நறுக்கி எடுத்துக்கிட்ட தக்காளியையும் அம்மியில் வச்சு அரைச்சிக்கலாம். நாட்டு தக்காளி புளிப்பு கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும், அதனால் நாட்டு தக்காளியை கொஞ்சம் கம்மியாக எடுத்துக்கலாம். தேவையான மசாலாக்களை அரைச்சி எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ நாட்டுக்கோழி ரசத்தை வைக்க ஆரம்பிச்சிடலாம். சட்டி சூடானதும் 100 ml கடலெண்ணெயை சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு, இப்போ கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை மொருவலாக பொரிஞ்சதும் அரைச்சி வச்சிருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இப்போ அரைச்சி வச்சிருக்க இஞ்சி கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். இப்போ அரைச்சி வச்சிருக்க வெள்ளைப்பூண்டு சீரகத்தை சேர்த்துக்கலாம். வெள்ளைப்பூண்டு வாசம் நல்லா கம கமனு வந்ததும் அரைச்சி வச்சிருக்க தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வணங்கினதும் அரைச்சி வச்சிருக்க மிளகாயை இப்போ சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம உரலில் இடித்த நாட்டுக்கோழி கறியை சேர்த்துக்கலாம்.
நமக்கு கல்லுப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம். ஒரு டீஸ்பூன் மஞ்சத்தூளை இப்போ சேர்த்துக்கலாம். ஓரளவு கறி நல்லா வணங்கினதும் இப்போ தண்ணியை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நாட்டுக்கோழி கறி வேகிறதுக்கு நேரம் எடுத்துக்கும், அதனால் தட்டத்தை வச்சு மூடி ஆவியில் கொஞ்சம் வேக வச்சுக்கலாம். கோழிக்கறி நல்லா வெந்துருச்சு, ரசமும் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. உப்புக்காரம் பார்த்துட்டு கொத்தமல்லி தழையை ரசத்துக்கூட சேர்த்து இறக்கிடலாம். நமக்கு நாட்டுக்கோழி ரசம்தான் தேவை, அதனால் கறியை தனியாக வடித்து எடுத்துடலாம். நாட்டுக்கோழி ரசத்துலேருந்து வடித்து எடுத்த கறியை எண்ணெய் மசாலா சேர்த்து நல்லா வறுத்து சாப்பாடு கூட சேர்த்து கூட சாப்பிடலாம். உலக்கையில் இடித்து வச்சா நாட்டுக்கோழி ரசம் சூப்பராக இருக்குது. இந்த ரசம் நெஞ்சு சளி ஒடிஞ்ச எலும்பு கூட குறிக்கும், டேஸ்டாக இருக்குது. நாட்டுக்கோழி ரசத்தில் இருக்க மகத்துவத்தை தாத்தா கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம்.